ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தை பிரசோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. காலை 9:04 பின்பு தசமி. நட்சத்திரம் கிருத்திகை. காலை 7:44 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 to 3 யமகண்டம். காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் ஸ்வாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் நேர்த்தியாக உழைத்த உழைப்பிற்கான கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசைவமாக இருந்தால் சைவமாக இருந்தாலும் ஆயுள் காலம் 120 என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி ஸ்படிக விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் உதயமாகக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலான விஷயங்களில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி, அந்த தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய அல்லது விரைவாக செயல்படுத்தக்கூடிய அற்புதங்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். நல்ல மருத்துவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல் மருத்துவர் அல்லது கைராசியான மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கக்கூடிய, பல் மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த வீடு இல்லாவிட்டாலும் சொந்த பந்தம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்தான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அதாவது மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களும் வெகுமதியான சூழல்களும் திடீர் பிரபல்யங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைந்து கொடுத்தால்தான் வாழ்க்கை, விழுந்து எழுந்தால்தான் வெற்றி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பிரம்மாண்ட நாயகியை வழிபாடு செய்வது நல்லது.
கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய அயராத உழைப்பின் மூலமாக உங்களுக்கான ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இட மாற்றம் அமையக்கூடிய, சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய, பொதுவாகவே தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லல் பட்ட மனிதன் மனதில் வல்லல் குணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி வக்கரகாளியம்மன் சுவாமியை வழிபாடு வைப்பதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், அதை மீறி சாதனைகள் படைக்கக்கூடிய சாதகமான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட, பிளம்பர் சம்பந்தப்பட்ட, பிளம்பிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாமர்த்திய குணத்தையும் சமயோசித புக்தியையும் வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி அவனாசி அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் பளிர் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட நட்புகளையும் கூட இருந்தே கெடுப்பவர்களையும் இனம் கண்டு கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி ஆதிலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது பஞ்சமஸ்தானாதிபதி, சப்தமஸ்தானாதிபதி, அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதிகள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, மறுக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. பொதுவாகவே வழக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாரோடு சத்தம் போட்டாலும் ஊரோடு ஒத்து வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி தண்டாயுதபாணி சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள். அதாவது சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமே இல்லாமல் மொத்தமாக சாதனை நிகழ்த்தக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். பொதுவாகவே பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க, தானிய சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறவங்க, விவசாய உரம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய பிரசன்னப்படி நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பலம் ஜெயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உடல் ரீதியான வகையில் நலம் அப்படிங்கிறத விட தொழில் ரீதியான வகையில் ஜெயம் கிடைக்கக்கூடிய, ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் மெல்ல மெல்ல உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷம் போட்டு மோசம் செய்பவர்களை நாசுக்காக தவிர்ப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி யோக விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம், மங்கள சத்தம், மாங்கல்ய பாக்கியம், மனதார கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கிடைக்கக்கூடிய, புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணையாக வந்து துரோகம் செய்பவர்களை சரியாக புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி நீலகண்டீஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது உள்ளூர் பிரயாணம், தூர தேசத்து பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் அமையக்கூடிய அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய, வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வகையான ஒரு நல்லதொரு வரவுகள் கிடைக்கக்கூடிய, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அல்லது இருக்கிற வாகன கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய திடீர் திருப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சராசரி மனிதனுக்கு சட்டமும், சம்பாத்தியமே இல்லாதவனுக்கு பட்டமும் பயன் தாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி சந்தான விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்நீச்சல் போடக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது எதிர்நீச்சல் போட்டு ஏற்றங்கள் காணக்கூடிய மாற்றமான நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. கமிஷன் அல்லது தரகு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வரவுகள் கிடைக்கக்கூடிய, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய, மருத்துவத் துறையில் உள்ளவங்க புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய மார்க்கமான சூழல் தீர்க்கமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது புலம்புவருக்கு பொழுது போகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி மங்கள லிங்கேஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரத்தையில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு.
ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.